ஜல்லிக்கட்டுக்கு இருந்த தடைய அரசு நீக்கி வச்சதுக்கு அப்புறமா அலங்காநல்லூர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ஜல்லிக்கட்டு சரியான முறையில் நடத்திக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூருக்கு அடுத்தபடியா இருக்கிற ராப்பூசல் அப்படின்ற கிராமத்துல மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் நடந்துச்சு. வாடிவாசல் மேடை அமைக்கிறதுன்னு எல்லா பணிகளும் அவசர அடியா படகடகடகடன்னு சொல்லி செஞ்சிருக்காங்க. ராத்திரியோட ராத்திரியா முடிச்சு நேத்து காலையில 10:20 அமைச்சர் விஜயபாஸ்கர், கலெக்டர் கணேஷ், எஸ்பி லோகநாதன் இவங்க எல்லாம் சேர்ந்து வாடிவாசலுக்கு வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வச்சாங்க. அப்ப காளைகள் வந்து முட்டி தள்ளினதுல கிட்டத்தட்ட 129 பேர் காயமடைஞ்சிருக்காங்க சார். 32 பேர் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை, இழுப்பூர், கீரனூர் பகுதிகளில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து இழுப்பூர் மருத்துவமனையில ராஜா அப்படின்ற ஒருத்தரும், புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில லக்ஷ்மணப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மோகன் ராஜ் அப்படின்றவரும் இறந்து போயிருக்காங்க. இதுல ராஜா அப்படின்றவர் வந்து மாடுபுடி வீரர் கூட கிடையாது, ஜல்லிக்கட்டை வேடிக்கை பார்க்க வந்தவர். இந்த ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறதுக்கு 24 நிபந்தனைகளை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. ஆனா ராப்பூசல் அந்த ஜல்லிக்கட்டுல எந்த விதமான நிபந்தனையும் கடைபிடிக்கப்படல. குறிப்பா போலீஸ்காரங்க வந்து முறையான பாதுகாப்பு கொடுக்காததுனால, முறையான ஏற்பாடுகள் செய்யாததுனால வீரர்கள் இருந்த பகுதிக்குள்ள பார்வையாளர்களும் வந்துட்டாங்க. அவசர கோலத்துல ஜல்லிக்கட்டு ஏற்பாடு செஞ்சதுதான் 2 பேர் உயிரிழக்க காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி மாடுபிடி வீரர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை கேட்டு முன்னேற்பாடுகள் செய்யாததுனால உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி திமுகவினர் சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க. அதே மாதிரி இந்த உயிரிழப்பு நிகழ்ந்ததை தடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சியும் அதுக்கு கண்டனம் சொல்லியிருக்காங்க சார். இதுக்கு நடுவுல ஒரு 52 லாஜ் ஊழியர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலந்துகிட்டு மாரடைப்புனால இறந்து போயிருக்காரு. அவர் வந்து மதுரையில ஜெயின்புரத்தை சேர்ந்தவர், லாஜோன்ல வந்து வேலை செஞ்சு வந்துட்டு இருக்காரு. தமுக்கம் மைதானத்துல வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துல குடும்பத்தோட பங்கேற்றிருந்திருக்கார். அந்த நிலையில போராட்ட களத்திலேயே மயங்கி விழுந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அங்க அவங்க வந்து அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சார். உன் திறமையை திசை திருப்பி கலவரங்களை ஏற்படுத்தும் கருப்பு முகத்திரை கிழித்தனே. சாத்வீக முறையில் நடந்த பேரணியை சண்டையாய் மாற்றியவன் எவன்? 15-20 பேர் அடிக்கிறது ஒரு மனுஷனை ரொம்ப பெரிய கொடுமைங்க. அது அனுபவிச்சவங்க மட்டும்தான் புரியும் உங்களுக்கு.